வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த கோயிலை தான் நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட பேர் வந்து கொரண்ட ராமேஸ்வரர் ஸ்ரீ அரியானமன் கோயில். கயத்தாருக்கு முக்கியமாக பேர் வர்றதுக்கு காரணமாக அது இந்த கோயில் தான். இந்த நதிக்கு ஆரம்ப காலத்தில் கஜத்தாறு அப்படின்னு தான் ஒரு நேம் இருந்தது. அது ஏன்னா இந்த நதியில் கஜம்னாலே யானைன்னு தான் அர்த்தம். அந்த இந்த நதியில் வந்து யானை வர மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி எல்லாமே வரும். அதனாலேயே இந்த நதிக்கு வந்து கஜத்தாறு அப்படின்னு தான் பெயர் வந்து ராமர் வந்து சூட்டியிருந்தார். அதுக்கப்புறம் வருங்காலத்தில் அந்த நேம் தான் கஜத்தாறுன்னு இருந்தது. பழக்க வழக்கத்தில் கயத்தாறு அப்படிங்கிற நேமாக இங்கே வந்தது. ராமர் இந்த பகுதிக்கு வந்ததுக்கு முழு காரணம் அவங்களுடைய வம்சத்தில் வந்து தர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி 16 வருஷம் வனக்காலம் வந்ததுனால தர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக இந்த நதிக்கு வந்திருந்தார். அதனால தான் அவர் வந்து இங்கே உள்ள பகுதிக்கு வந்துட்டு அவரோட வந்ததுக்கான அடையாளமாக அவருடைய கால் தடம் கூட இந்த பகுதியில் இருக்கும், இந்த நதிக்கு நடுவில். அதனாலேயே இந்த கோயிலில் வந்து தர்ப்பணம் பண்ணுறதுக்கு அதிக மக்கள் வந்து இந்த பகுதிக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த நதியில் பண்ணுறதுக்காக. இதில் இன்னொரு சிறப்பு என்னதுன்னா, ராமர் வந்து இங்கே வந்து தர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 40 நாளுக்கு அப்புறமே ராமேஸ்வரத்துக்கு போனாங்க. இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து பாண்டியர் காலத்திலேயே கட்டின கோயில் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வழக்கம் இருந்துக்கிட்டு வருது. காசிக்கு அடுத்தபடியாக இந்த நதி தான் உலகத்துலேயே சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா காசி மட்டும்தான் வடக்கில் இருந்து தெற்கை நோக்கி அங்கே உள்ள நதி ஓடுது. அதே மாதிரி இந்த நதியும் வடக்கு இருந்து தெற்கு ஓடுது. இப்போ இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மற்ற எந்த ஒரு நதியுமே வடக்கு இருந்து தெற்கு ஓடவில்லை. அதாவது தெற்கு இருந்து தான் வடக்கு நோக்கி பாயுது. இந்த கோவிலுக்கு உள்ள ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறோட தீர்த்த வந்து ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. அது வந்து தண்ணி எதுவுமே இல்லை. அதனால் அவர் வந்து தன்னோட வில்லால் வில்லுனாலையும் அம்புனாலையும் நிலத்தில் பதிச்சதால் அந்த கிணறு தண்ணி வந்து உருவானது. அதனால் அந்த கிணறு தீர்த்த வந்து இங்கே வந்து ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. சிறப்பு என்ன நினைக்கிறவ நான் அதாவது என் அனுபவப்பட்டதாக சொல்லுவேன். எனக்கு ஊர் வந்து சொந்த ஊர் வந்து கடம்பூர் பேர்வாச்சு. கடம்பூர் நான் இப்போ செட்டில்டு வந்து கைத்தாறில் இருப்பேன். அந்த கைத்தாறில் ஒரு பேர்வாச்சு பேர்வாச்சு துறையில் ஒரு பணிபுரிகிறேன். சில விஷக்கிருமிகள் என்னை மாற்றி விட்டாங்க. அப்போது ரொம்ப மனசோட சங்கடப்பட்டேன். அப்போது இங்கே உள்ள பெரிய ஆளுக்கு ஐலாண்டேஸ்வரி கோயிலுக்கு போ, நீங்கள் வேண்டியது நடக்கும்னாங்க. ஒரு 7 வாரமாக விளக்கு போடுது ஐலாண்டேஸ்வரிக்கும் காலப்பேரவருக்கும். அவங்க சொன்ன மாதிரி எனக்கு திருப்பி எனக்கு இந்த கைத்தாறு பேர் வச்சுலே பணி மாறுதல் கிடச்சது. எனக்கு இந்த கோயில் மேலே ஒரு அபார நம்பிக்கை ஏற்பட்டது. பழைய காலத்து ஆட்கள் சொல்லிக்கிறது ராமேஸ்வரத்துக்கு அடுத்தாப்பில்
ஐயலாண்டேஸ்வரி தான் ரெண்டாவது ஸ்தலம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் எனக்கு இந்த கோயில் மேலே ஒரு பக்தியும் இருக்குது, ஒரு நம்பிக்கையும் இருக்குது. பெரியாளுக்கும் இதுக்கு ஒரு வரலாறு, ரொம்ப அதிகமான வரலாறு இருக்கின்றது இந்த கைத்தாறு அளவில். அகிலாண்ட ஈஸ்வரி போதான் அகிலாண்டேஸ்வரி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டாங்க. நான் அதை நம்புகிறேன், எனக்கு அது மேலே நம்பிக்கை இருக்குது. எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. ஒரு வழி போகிறோம் இந்த மாப்பிள்ள வழியில் போகிற ஆளுக்கு ஒரு ஒரு முதியவர் அகிலாண்டேஸ்வரி உன் கால் மாட்டிலே இருக்கு, நீ அங்கே போய் வணங்கு, உன் பிரச்சனையை சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 7000 ரூபா கரெக்டாக எனக்கு ஆர்டர் ஆகி நான் இப்போ கைத்தாறு பேர் வச்சுட்டு திருப்பி பணியில் சேர்ந்துட்டேன். எனக்கு அதனால் இந்த கோயிலுக்கு ஒரு கோதந்திரம் மீசனும் அகிலாண்டேஸ்வரியும் அந்த கால பயிரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருந்தது நான் தெரியும், எனக்கு ஒரு மிக நம்பிக்கை இருக்குது, அது மன நிறைவாக இருக்குது. வேறு பூஜை நான் இப்போ ஒரு 7 வருமா தான் வர்றேன். ஆனால் இப்போ போன அஷ்டமி தேய்பர அஷ்டமியில் கால பேரவருக்கு ரொம்ப விசேஷ பூஜை 7 to 9 போனேன். இதில் போன திங்கக்கிழமை நினைக்கிறேன், போனது திங்கக்கிழமை அபாரமான விசேஷமாக செயல்பட்டாங்க. நல்ல ஐயரும் ஏகப்பட்ட அவருக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் அந்த நமக்கு செய்யத்தில் அவங்க நல்லா நல்லா பண்ணாங்க. 8:30 to 8:50 வரைக்கும் ஏகப்பட்ட பூஜைகள், ஏகப்பட்ட நம்ம அபிஷேகங்கள் கூட்டங்களும் அன்றைக்கி ஒரு 10 நல்லா எனக்கு தெரிய நல்லா இருந்த ஒரு 600 பேர் 700 பேர் இருந்தாங்க. 700 பேர்கிட்ட விளக்கம் போட்டாங்க. இங்கிலாந்து விளக்கம் பாருங்க, 700 பேர் கலந்து இருந்தாங்க. காலப்பேர் இப்போ ஒரு 7 வருமா தான் இனி போக போகிறது. வாரம் வாரம் 4 to 6 காலப்பேர் விளக்கம் போட வந்துக்கிட்டாங்க. 4 to 6 4 மணிக்கு நட திரும்புறாங்க. இந்த ஐயர் தண்ணி பண்ணி கொடுங்க, சிறப்பாக இருக்கும். ஆமாம் அப்போது நான் சார் இங்கே கைத்தறலாம் இருந்தேன், ஆனால் நான் கிட்ட தேனாமிக்கிறது கூட பதிலே சொல்லிட்டேன். சாரி, என்ன தப்பாக சொல்லிட்டீங்க. தேரோட்டம் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணாங்க. இப்போ ஒரு ஆய்வாளர் ஒரு ஆள் இருந்தார், அவர் தான் இந்த வெளியே பார்த்திக்கிற மண்டபம் ஏகப்பட்ட ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்ணி கோயில் நிர்வாகம் அது பொறுத்து வச்சது. இப்போவும் கூட அந்த மலைக்கு அவர் திருச்சி வைக்க வேலை பார்க்குறாரு. அவர் பேர் வந்து நல்ல பேர் மாறம் சொல்லுவாங்க. அவர் அதிகமாக நான் கூட அவர் நக்கல் பண்ணேன், என்னடா எங்கே இருந்தாலும் இங்கே இருந்து ஒருவர் அப்படி இது பண்ணுறாங்கிறாங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரையில் தேவித்து மேலே எனக்கு நம்பிக்கை ஏற்படுச்சு. சித்திரத்தில் வந்து ஏகப்பட்ட ஆளுக்கு சுத்துப்பட்டி கிராமத்துக்கு பூரா இதான மூலஸ்தனமான தெய்வம் எனக்கு தெரியும். சுத்துப்பட்டி கிராமங்களுக்கு இதுக்கு இதை விட்டாச்சுன்னா கோயில்பட்டி செங்கோவிலியம் தான், அதுக்கப்புறம் நெல்லை அப்புறம் காந்திமதியம் தான். இது சென்டர் பிளேஸ். இங்கே கைத்தாறுலேருந்து திருநெல்வேலி 30 கிலோமீட்டர், கைத்தாறுலேருந்து கோயில்பட்டி 30 கிலோமீட்டர். அப்போ இது சென்டர் பிளேஸ். இது சக்தி வாய்ந்த தெய்வம் கூட்டம் சித்திர ஒன்றுக்கு ஏகப்பட்ட கூட்டங்கள். ஜெயின் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மாரி விக்னேஷுடன் காந்திமதி.